யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒருமித்து உயர்த்தி அவர் நமக்கு தரும் யோசனைகளும் அவருடைய செயல்களின் மகத்துவங்களையும் குறித்து நாம் சிந்திப்போமா? ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட தியானப்பாகம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:29. அவர் யோசனையில் ஆச்சரியமானவர். அப்போ தேவனுடைய ஆலோசனை, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமான தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கவுன்சில், நல்ல ஒரு கவுன்சிலர், நல்ல ஒரு ஆலோசகர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் அநேக இடத்தில் ஆலோசனைக்காக, கவுன்சிலுக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆலோசனை மையங்கள் அநேக இடங்களிலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? அவருடைய ஆலோசனைக்கு பின்பாயிருக்கிற அவருடைய கரத்தின் செயல்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏசையா 28:29 இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். அவர் ஆலோசனைக்கு பின்பாக அவருடைய செயல் மகத்துவமான செயலாயிருக்கிறது. ஏசையா 9:6, கர்த்தருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமமே அவருடைய பெயரே ஆலோசனை கர்த்தா. அப்போ அவரிடத்தில் இருக்கிற ஆலோசனை நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்னெல்லாம் நற்பலன் உண்டாகும் என்பதை குறித்து சிந்திப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33:11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையுமாக நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக, உலகத்தில் அநேகர் அநேக ஆலோசனை மையங்களிலே கவுன்சிலர்களிடத்திலே போய் ஆலோசனைகள் கேட்கிறாங்க, ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அதனால அவர்களுக்கு அது ஒரு நித்திய காலமான ஆலோசனையாக, அவர்களுக்கு என்றென்றைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனிடத்தில் நாம் ஆலோசனைக்காக வரும்போது அந்த ஆலோசனைக்கு பின்பாய் இருக்கிற அவருடைய செயல்களின் மகத்துவம் தான் நித்திய காலமாக அந்த ஆலோசனை நமக்கும் நம்முடைய தலைமுறை தலைமுறைகளுக்கும் அது நிற்கக்கூடியதும் நிலைக்கக்கூடியதும் அது தேவநாமம் மகிமை பெறுகிற ஆலோசனையாயிருக்கிறது. அப்படியானால் நாம் இன்றைக்கு யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோ, ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் நாம் நம் தேவனோடு ஆலோசனை கேட்டு தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் செய்வோமானால் அது நித்திய காலமான ஆசீர்வாதமும், அந்த ஆலோசனை தலைமுறை தலைமுறையாக நிற்கிற ஆலோசனையாக இருக்கும். ஏசையா 11:2 ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அப்போ இந்த நாட்களில் நமக்கு என்ன ஸ்பிரிட், என்ன ஆவி தேவையை, ஆலோசனையும் பலனையும் அருளக்கூடிய ஆவிதான் நமக்கு தேவை. அப்போ தேவனுடைய ஆலோசனைக்கு பின்பாக கர்த்தருடைய பலன் விளங்கும், பலன் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷருடைய ஆலோசனை காரியங்களை கேட்கும்போது அந்த இடத்துல மனுஷருடைய பலன் விளங்காது. ஆனால் தேவனுடைய ஆலோசனை கேட்கிற நேரங்களிலே கர்த்தருடைய பலன் விளங்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:30 நம்முடைய தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு தெரியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் ஆலோசனை போடுகிறார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 11:16 நாம் கவனிக்கும் போது பாபேல் கோபுரத்தை ஜனம் ஒருமித்து கட்டி அங்கே ஆலோசனை இட்டார்கள். அவர்கள் ஆலோசனை அவர்கள் புத்திகளை பார்க்கும்படி தேவன் இறங்கினார். அவர்கள் ஆலோசனையும் புத்தியையும் தேவன் அதமாக்கினார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு விரோதமான ஆலோசனை போட்டால்
அது வாய்க்காது. நம் தேவனுக்கு எதிராக என்னதான் கூட்டம் கூடினாலும் அது தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல என்பதை நாம் அறிந்து நாம் ஜீவிக்க வேண்டும். சங்கீதம் 1 சங்கீதம் ஆமே நாம் கவனிக்கிறோம், 2 வசனத்து துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அவன் உட்காராமலும். அப்போ நாம் தேவனுடைய ஆலோசனை வழிகளில் வாழும்போதுதான் அந்த ஆலோசனை நிலைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அப்போ தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது ஆமென் அந்த மனிதனுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த சாராருடைய முடிவு அவன் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படும். மகிமையின் ஆவியானவர் அவ்வண்ணமாய் நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து அவருடைய ஆலோசனை நம்மிலே விளங்க அவருடைய கிருபை நம்மிலே ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுப்போமா? எங்களை அளவில்லாமல் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தேவனே, நல்ல வார்த்தைக்காய் நேரத்திற்காய் ஸ்தோத்திர, உங்க ஆலோசனையின்படி நாங்கள் ஜீவித்து மகிமையிலே நாங்கள் முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட எங்கள் தேவனுங்களுக்கு கிருபை தருவீராக. எப்பொழுது எங்கள் தேவனை நாங்கள் ஆலோசகராய் கொண்டு ஜீவிக்க கிருபை தாருங்க. மகிமை எல்லாம் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.